கவரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூக்காக ரோஹிணி. கவரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ராணா சகுபதி, கே கே மேனன், அதுல் குல்கர்னி, டாப்ஸி நடிச்சிருக்கிற தி காசி அட்டாக். இந்த படம் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பா 1971 நடந்த ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாகவும் பார்க்குறதுக்கு வாவ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. 1971 பார்த்தீங்கன்னா இப்போதைய பங்களாதேஷா, அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கான ஒரு போராட்டம் நடந்தது. தனியாக எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் பாகிஸ்தானாலிருந்து துரத்தி எடுக்கப்பட்ட சில அகதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மேற்கு மாநிலங்களில் வந்து அகதிகளாக புகுந்தாங்க. இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நேரடியாக எந்த விதமான ஒரு உதவிகளும் செய்யலை. ஆனால் அங்கிருந்து வெளியேறி வந்து இந்தியாவிற்குள்ள அகதிகளாக நுழைஞ்சவங்களுக்கு அப்போதைய பிரதமரான இந்திரா காந்தி நிறைய மறைமுகமான உதவிகளை செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப கடுப்பாக இருந்த பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த வான்வெளி தாக்குதல் நடத்துவதற்கு எந்த விதமான பிரத்யேகமான போர்க்கருவிகளும் கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து INS விக்ராந்த் அப்படின்னு அந்த போர்க்கப்பல் பத்தி சொன்னா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த போர்க்கப்பல் இருந்தது. அந்த போர்க்கப்பலை வந்து தாக்கி திசை திருப்புவதற்கு ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அமெரிக்காவிடமிருந்து தி காசி அப்படிங்கிற இந்த போர்க்கப்பலை வந்து பாகிஸ்தான் வந்து அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட $1 மில்லியன் கொடுத்து இந்த போர்க்கப்பலை வாங்கினாங்க. இந்த போர்க்கப்பல் காசி அப்படிங்கிற அந்த கப்பல் வந்து இந்திய போர்க்கப்பலான INS விக்ராந்தை தாக்கி திசை திருப்புவதற்காக அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த முயற்சியை ராஜ்புத் அப்படிங்கிற நீர்மூழ்கி போர்க்கப்பலை வைத்து எப்படி வந்து காசியை வந்து அழிச்சாங்க, இந்திய கடற்படை அழிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டோரியை தான் த காசி அட்டாக் அப்படிங்கிற தலைப்பில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கொடுத்துருக்கிறாரு இயக்குனர் சங்கல்ப் ரெட்டி. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த காசி அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தரப்பில் கிட்டத்தட்ட அவங்க ஒத்துக்காத ஒரு விஷயம் என்னென்னா காசி அப்படிங்கிற போர்க்கப்பலை இந்தியா ஒன்றும் அழிக்கலை, அதில் வந்து வெடி விபத்து ஏற்பட்டுச்சு, அது அப்படியே வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ராஜ்புத் அப்படிங்கிற நீர்மூழ்கி போர்க்கப்பலை வைத்து இந்த காசி போர்க்கப்பலை இந்திய கடற்படை தான் 1971 முற்றிலுமாக தாக்குதல் நடத்தி அழிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்தியா தரப்பில் சொல்லக்கூடிய எழுதப்பட்ட ஒரு வரலாறு. அதை வந்து இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்லியிருக்கு. இயக்குனர் சங்கல்ப் ரெட்டி பார்த்தீங்கன்னா இந்த காசி அட்டாக்கை பற்றி வெறும் காது வழியாக ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுட்டு அவர் வந்து படம் பண்ணலை. இந்த கதையை பற்றின ஸ்டோரியை ஒரு புத்தகமாக அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்துக்கு பிறகு தான் வந்து சங்கல்ப் ரெட்டி வந்து இதை ஒரு பிரம்மாண்டமான படமாக எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே கே மேனன். வா, எவ்வளோ மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவிலையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து இந்த ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு, நேவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேப்டனுடைய ஒரு சொல் அதை வந்து எப்படி வந்து அவங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து புரிய வச்சுருக்கிறாங்க. ரொம்ப கண்டிப்பாகவும் யார் சொல்கிறதையும் கேட்காத ஒரு கேப்டனை வந்து மிரட்டி இருக்கிறாரு. கிளைமேக்ஸில் வந்து எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு பண்ணுற உயிர் தியாகம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து துணை கேப்டனாக, அதாவது இவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக தளவாடத்தில் இருந்து துணை கேப்டனாக ராணா ரகுபதியை கூடவே அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்கிறத எதிர்த்து பேச முடியாமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஈக்குவலான எல்லா விஷயங்களும் இருக்கு. பட் ஆனால் சில நேரங்களில் சீனியர் அப்படிங்கிற இடத்துல அவரால் எதுவுமே பேச முடியாத இடங்களில் ராணா ரகுபதி ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஆஃபீஸராக வந்து வர அதுல் குல்கர்னி. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒய்ஃப் வந்து பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டலில் நீயே போய் அட்மிட் ஆகிக்கும்னு சொல்லிட்டு டியூட்டியில் வந்து அவர் ஜாயின் பண்ணுற அந்த சின்சியாரிட்டி, கேப்டன் வந்து சொன்ன உடனே அதை எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லிட்டு போகக்கூடிய அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பங்களாதேஷ்லேருந்து தப்பிச்சு வர ஒரு அகதி பெண்ணாக வந்து டாப்ஸி வந்து நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 சீன் தான். அந்த 3 சீன்லேயும் வந்து எப்படி வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து கொடுத்து ஒரு நல்ல நடிப்புக்கான ஸ்கோரை வந்து இந்த படத்தில் வாங்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க டாப்ஸி அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ண ஸ்ரீகர் பிரசாத்தோடைய எடிட்டிங். போர்க்கப்பல், அதுக்கப்புறம் வந்து கடலுக்கடியில் பிரம்மாண்டமான விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறப்ப அந்த வார் வந்து எவ்வளோ வேகமாக போகுதோ அதே வேகத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத்தோடைய எடிட்டிங் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து
இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து கே வந்து கொடுத்துருக்கிறாரு. படத்தில் பாடல்களே கிடையாது, இந்த படத்துக்கு பாட்டும் தேவையே கிடையாது. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்கிறாரு. எங்கே வந்து எந்த சவுண்டு தேவை, அதோடைய வேகத்தை வந்து எந்த விதத்துலையும் அதை குறைச்சிடக்கூடாது. அந்த பின்னணி இசை அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனம் எடுத்து இந்த படத்துக்கு வந்து இசை கொடுத்துருக்கிறாரு இசையமைப்பாளர் கே. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து கைத்தட்டி பாராட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு வந்து அனிமேஷன்ஸ் அந்த சிஜி ஒர்க் வந்து செய்த அந்த டீமை வந்து டெஃபினட்டாக வந்து பாராட்டியாகணும். தமிழில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது பொதுவாக தென்னிந்திய திரைப்படங்களில் இந்த அனிமேஷன்ஸ் பிரம்மாண்டங்கள்லாம் வந்து பார்த்தாலே அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் பாகுபலியை பார்த்துட்டு இன்றைக்கி ஹாலிவுட் வரைக்கும் வந்து சிஜி இப்படி இருக்குது அப்படின்னு பாராட்டுறாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து கடல், அதுக்குள்ளே இருக்கிற அந்த நீர்மூழ்கி கப்பல், அந்த சீக்வன்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து சிஜி டீம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல டெஃபினட்டாக உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பாராட்ட சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து சங்கல்ப் ரெட்டியோடைய அந்த இயக்கம், இந்த படத்துக்கு என்ன தேவை, எதை கரெக்டாக ஸ்க்ரீனில் சொல்லணும், எதை காமிக்கணும், எந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் இருக்கணும், எந்த இடத்துல வந்து உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான திரைப்படங்கள், அதாவது இந்திய தேசத்துக்கு வந்து மிகவும் உகந்த திரைப்படங்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா ஸ்கூலில் காலேஜஸ்லலாம் வந்து பசங்களை வந்து கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க, இந்த படம் வந்து நம்ம எல்லோரும் பார்க்கணும்னு. எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சுன்னா பாரதின்னு ஒரு படம் வந்து வந்தப்போ ஸ்கூல்லேருந்தே எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க, அந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த வரலாற்று சம்பவமான த காசி அட்டாக் பற்றி இன்னைக்கு இருக்கிற தலைமுறை குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் பசங்களும் சரி காலேஜில் இருக்கவங்களும் இந்த படத்தை நிர்வாகமே வந்து அவங்களுடைய சொந்த முயற்சி எடுத்து கூட்டிகிட்டு போவதற்கு நான் வந்து சிபாரிசு இல்லை, நான் வந்து தாழ்மையை அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு இந்தியாவுடைய மிகச்சிறந்த ஒரு கடற்படையை சார்ந்த வரலாறு வந்து தெரியாமல் போனதை மீண்டும் தோண்டி எடுத்து பிரம்மாண்டமான முறையில் சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் சங்கல்ப் ரெட்டி. இந்த காசி அட்டாக் படத்திற்காக நம்ம கவரி டாக்கீஸோட ரேட்டிங் மீண்டும் கவரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.